Welcome to the channel. உங்களோட ஃபேஸ்லயே இப்ப ரொம்பவே அதிகமான பிம்பிள்ஸ் வந்துருச்சா? அதுவும் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல வந்து விஜய் தீபிகாக்கு அவ்வளோ பிம்பிள்ஸ் இருந்துச்சு. இப்ப எப்படி அவ்வளவும் மறைஞ்சி ஃபேஸே பளிச்சு ஆயிடுச்சு? அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆக்சுவலா விஜய் தீபிகா ஒரு மீடியா பர்சன் இல்லையா? சோ எப்ப பார்த்தாலும் மேக்கப் போட்டுட்டு லைட்டிங்க்கு முன்னாடியே இருந்ததுனால அவங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் வந்துச்சாமா. இவ்வளவுதான் மேக்கப் போட்டாலும் அதுக்கு மேலேயும் பிம்பிள்ஸ் வந்துகிட்டே இருந்ததுனால அவங்க இந்த ட்ரீட்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. நம்மளோட ஹியூமன் பாடி செயல்படுறதுக்கு எப்படி சுவாசிக்கிறோமோ அதே போல நம்மளோட உடல் சர்மமும் சுவாசிக்குமா. ரொம்பவே பிம்பிள் ஏற்பட்டதுனாலே அந்த சுவாசிக்க இடம் இல்லாம பருக்கள் ரொம்பவே அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அவங்களோட டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிம்பிள் கம்மியாகணும் அப்படின்னா மன அழுத்தமும் ரொம்பவே கம்மியா இருக்கணும். அதனாலே ரொம்பவே ரிலாக்ஸா இரு, டெய்லி நிறைய தண்ணி குடி. அதுலயும் முக்கியமா அவங்க நிறைய ஃபைபர் எடுத்துக்கிட்டாங்க, அதாவது ஆரஞ்சு ஜூஸ், நைட்டே வெந்தயத்தை ஊற வச்சு அந்த தண்ணி ஃபுல்லா குடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஹைட்ரேட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க அவங்களோட உடலை. அது மட்டும் இல்லங்க, ஹை கார்போஹைட்ரேட் ஃபுட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிருக்காங்க. வெள்ள சாதத்தை எடுத்துட்டு சிகப்பரிசி ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஏன் முட்டை சாப்பிடும் போது கூட மஞ்சக்கருவை அப்படியே டோட்டலா அவாய்ட் பண்ணிருந்திருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸஸ் ஆன ஃபேட் குடுக்கிற எல்லா திங்ஸையும் அவாய்ட் பண்ணிட்டு ரொம்பவே ரிலாக்ஸா இருந்திருக்காங்க. இந்த லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ, சிஹெச்ஏ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டையும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்ட்னா எடுக்கும்போது எந்தவித மேக்கப்பும் இல்லாம ரொம்பவே நேச்சுரலா இருந்திருக்கணும். இப்ப இவங்களுக்கு பிக்மெண்டேஷன் மட்டும் தான் இருக்காமா? பிக்மெண்டேஷன்னா வேற எதுவும் இல்ல, பருக்கள் நீங்கி அந்த இடத்துல தழும்புகள் மட்டும் இருக்கு, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்காமா? சோ நீங்களும் ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ, சிஹெச்ஏ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டா எடுக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் என்ன சொல்றாங்களோ அந்த சப்ளிமெண்ட், அந்த ஃபுட்டை மட்டும் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் போனா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். மேலும் இது போல நிறைய விஷயங்கள், டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க.